தமிழகத்தில் வஞ்சிக்கப்படும் பிராமண சமூகம் சட்டம் போல் புதிய சட்டம் இயற்றிட அன்பனர் சமூகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்திடுவோம். நவம்பர் 3 காலை 10 சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி. இந்து மக்கள் கட்சி தமிழகம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் சுமார் 38 சவரன் தங்க நகைகள், சுமார் 750 கிராம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொள்ளை குறித்து திருவண்ணாமலை கிழக்கு காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையை அடுத்த வேங்கிக்கால் பகுதியில் குடியிருக்கும் வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் எழிலரசு என்பவர் தீபாவளி கொண்டாடும் வகையில் தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார். இவரது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த கொள்ளையர்கள் இவரது வீட்டிலிருந்த பீரோவை உடைத்து 25 சவரன் தங்க நகைகள், 1/2 கிலோ வெள்ளி பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் இதே பகுதியில் வசிக்கும் சிமெண்ட் சேல்ஸ்மேனாக பணிபுரியும் அருள்குமார் என்பவர் குடும்பத்தோடு தீபாவளி பண்டிகைக்காக குலதெய்வ கோவிலுக்கு சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் உள்ளே சென்ற மர்ம நபர்கள் 12 சவரன் தங்க நகைகள், 1/2 கிலோ வெள்ளி போன்றவற்றை திருடி சென்றுள்ளனர். அதேபோல பைக் ஷோரூமில் வேலை செய்யும் துர்கா என்பவர் தீபாவளிக்காக தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இவரது வீட்டிலும் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த 1 கிராம் தங்கம், 1/2 கிலோ வெள்ளி, 2000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர். இவர்களின் வீடுகளுக்கு அருகில் வசித்தவர்கள் இவர்களின் வீடுகள் திறந்து இருப்பதை பார்த்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் அந்த பகுதியில் கிடைத்த கைரேகை தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மோப்பநாய் வீரா வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தீபாவளி இரவில் 3 வீடுகள் அடுத்தடுத்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. அப்பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து திருவண்ணாமலை கிழக்கு காவல்துறையினருக்கு வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.